சொல்லுங்களேன். ஹாய், என்ன பண்ணுறீங்க? ஐயோ, உஷா மம்மி கிச்சன்லேருந்து அம்மா பேசுகிறேன். இன்றைக்கி அம்மா கருவேப்பிலை சிக்கன் சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், ஈஸி தான். இது அறியறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. கருவேப்பிலை தான் மெயின், சிக்கனும் கருவேப்பிலையும் போட்டு தான் பண்ண போகிறேன். அம்மா இது கேப்டன் டிவியில் பண்ணினது, அது ரொம்ப வருஷமாயிடுச்சு. ஆனால் ரொம்ப பார்த்துட்டு எல்லாருமே நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு எல்லாருமே பாராட்டின ஒரு சிக்கன். இப்போ இதை அம்மா பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கோங்க. சிக்கனு 1 கிலோ சிக்கன் இன்றைக்கி அம்மா வாங்கியிருக்கேன். சிக்கன் 1 கிலோ, கருவேப்பிலை நல்ல ஒரு இது பாருங்கள், ஒரு நல்ல ஒரு கைப்பிடி. எவ்வளோ போடுறதோ அதை டேஸ்ட்டு, இதில் கருவேப்பிலை தான் மெயின். இதை பாருங்கள், நல்லா அம்மா ஒரு 2 பிடி எடுத்திருக்கேன் கருவேப்பிலை. அரைக்கிறதுக்கு தேவையானது வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, மிளகு, இவ்வளோதான். இதில் நம்ம மிளகாத்தூளெல்லாம் ஒன்றும் போடுறதில்லை. இது எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்சியில் போட்டு ஒரு அரை அரைக்கணும். இது எவ்வளோனா நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மிளகாம போட்டு காமிக்கிறேன், அவ்வளோதான். அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, அரைக்கிறதுக்கு தேவையான கறி மசாலாக்கள். நம்ம மசாலா பொடி போட போகிறதில்ல. இந்த பட்டையும் கிராம்பு இது இதெல்லாமே இந்த கறி மசாலா பாக்கிலேருந்து எல்லாத்தையும் ஒரு ஒன்று நம்ம போட்டு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். அரைக்கிறதுக்கு செஞ்சிடலாமா? இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேவையானது எடுத்துடலாம். இங்கே பார்த்துக்கோங்க, மிக்சி வச்சுட்டேன். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் 2 எடுத்துருக்காம்மா. சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சின்ன வெங்காயம் போடலாம்மா. இது பெரிய வெங்காயம் பாருங்கள், 2 வெங்காயம், ஒரு 2 ஸ்பூனு காரத்துக்கு 2 ஸ்பூன் மிளகாய் வேணால் நம்ம கொஞ்சம் பொடி அப்புறம் வேணால் போட்டுக்கலாம். இஞ்சி பாருங்கள், இஞ்சி, பச்சை மிளகாய், காரம், இந்த மிளகுதும் பச்சை மிளகு தான். பச்சை மிளகாய் பாருங்கள், ஒரு பெரிய பச்சை மிளகாய் இருக்குதுன்னு 4 போட்டிருக்கேன். 4 or 5 போடுங்க, ஒரு கிலோ சிக்கன் இருக்குங்களா. பூண்டு பாருங்கள், நல்ல பெரிய பூண்டு, புது பூண்டு, அதனால் நல்ல பெரிய பல்லாக கிடச்சிது. ஒரு 10 பூண்டு பாருங்கள். பட்டை, இதுதான் டேஸ்ட்டு, பட்டை உடச்சி போட்டுக்கோங்க. அது பாருங்கள், இது ஏலக்காய் ஒரு 4, ஒரு 5 இந்த பூவு, இது ஒரு இன்னும் கறி மசாலாவில் வர்றது, அவ்வளோதான். ஏலக்காய் ஒன்னோட போட்டுக்கலாம், வாசனை சூப்பராக இருக்கு. இது நம்ம ஒரு தட்டு தட்டிட்டு வரலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே பாருங்கள், இல்லை வேறு ஒன்றுமே போடலை, என்னென்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒன்று பண்ணிவிட்டு போயிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாயி வச்சுட்டு போயிடலாம். போய் இதை அரைச்சிட்டு வந்துடலாம். ஏன்னா நல்லா எண்ணெய் சுடணும். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சிடலாமா? பற்ற வச்சு கடாயி வச்சிடலாம். கடாயி வச்சுட்டு இதில் நல்லா எண்ணெய் வேணும். எண்ணெயிலும் தான் இது வேகும் பாருங்கள். ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். பாருங்கள், 4 ஸ்பூனு தேங்காய் நான் ஊற்றுறேன். இது சூடாகட்டும், அதுக்குள்ளே அம்மா இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். மிக்சியில் ஒரு தட்டு தட்டிட்டு இது அம்மா அரைச்சிட்டு வந்துட்டேன். அதுக்குள்ளேயும் இங்கே எண்ணெய் சூடாகிடுச்சு. தள்ளி நின்றுக்கிட்டு மேலே தெரிக்காமல் இதில் வேறு எதுவுமே அம்மா போடலை. பாருங்கள், கருவேப்பிலை போட்டிருக்கேன் பாருங்க, 2 கைப்பிடி கருவேப்பிலை போட்டாங்க. வாசனை பாருங்க, நான் கருவேப்பிலை எப்படி வருது பாருங்க. நான் கருவேப்பிலை இப்போ நம்ம இதில் பார்த்துக்கணும். கருவேப்பிலை கழுகி தண்ணி இருக்குது, தெரிக்கும், பார்த்து போடுங்க. அப்போ சிக்கன் போட்டுடுறேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை வேறு எதுவுமே இல்லை, பார்த்துக்கணும். நம்ம சிக்கன் போட்டுருக்க பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தோம்ல இந்த மசாலா, இஞ்சி, மிளகு,
இது அம்மா பாட்டு அம்மா கையில் போட்டுருவார். நீங்கள் இந்த ஸ்பூனில் போடணும், என்ன கை எரியும். ஏன்னா ரொம்ப காணி மிளகு பச்சை மிளகு எல்லாமே இருக்குல்ல, அம்மா கையில் கூட அள்ளி போட்டுருவேன், எரியும். இது நல்ல காரம், நம்ம இந்த ஒரு கிலோ சிக்கனோட காரம் இதில் தான் இருக்குது. அதனால தான் அம்மா ஸ்பூன் வச்சு அம்மா கையில் வடித்து போட்டுருவேன், உங்களுக்கு காமிக்கிறதுக்குலாம் பாருங்க. போட்டேன்னா இதில் இப்போ மஞ்சள் நல்லா இருக்கும். மஞ்சள் மஞ்சளோட கலரும் இந்த சிக்கனோட கலரும் தான் இதில் பண்ணுறாங்க. இப்போது உப்பு போடலை, மீதி எல்லாம் மசாலா தக்காளி இருக்காங்க எல்லாம் ஒன்றும் இல்லை. நல்லா எண்ணெயில் இப்படி இது பண்ணேன், நான் டேஸ்ட்டு தெரியுமா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை டிவியில் பண்ணிகிட்ருக்கிற நேரத்தில் தான் சமைச்சு முடித்து டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறதுக்கே சிக்கன் இல்லை. எல்லோரும் எடுத்து உப்பு பார்த்து உப்பு பார்த்து உப்பு பார்த்து சிக்கனே காலி ஆகிடுச்சு. ரசம் சாதம் பருப்புக்கு எல்லாத்துக்குமே இது மட்டும், இதில் கொஞ்சம் ஒரு கிரேவிக்கு மூன்று வரும், அதில் மசாலா பரப்பி அதை போட்டு பசிஞ்சு சாப்பிட்றா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டு நான் கருவேப்பிலை தான், கருவேப்பிலை அவ்வளோ நல்லது தெரியுமே. முடிக்கே முடி வளர்கிறதுக்கு அம்மா என்ன காய்ச்சி காட்டுறாங்க பாருங்க, என்ன கருவேப்பிலை தான் முடி வளர்கிறது. அம்மாவுக்கு அப்புறம் முடி கம்மியாக இருக்குன்னா அம்மா பாப் கட் பண்ணிட்டேன், அப்பாவுக்கு தெரியாமல் பாப் கட் பண்ணிட்டேன், பண்ணிட்டு வந்தபோது தான் பார்த்தாரு. எனக்கு ரொம்ப நாளும் ஒரு ஆசை, அதனால் பண்ணிட்டேன். என் பேத்திங்களுக்கெல்லாம் முடி இருக்குது, சின்னவளை நீங்கள் பார்க்குறவோ மொட்டை அடிச்சிருக்கிறான், நல்லா முடி வளரும். நல்லா மருந்தும் போட்டு அந்த எண்ணெய் காய்ச்சி கட்டிட்டு சாப்பிட்டு இப்போ பார்த்தீங்களா. நல்லா பேசிட்டு வாசனை எப்படி வருது பாருங்க, இதில் எதுவும் தண்ணி எதுவுமே இல்லை. இப்போது உப்பு நல்லா இது எப்படி வந்துடுச்சு பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா வாசனை பாருங்கள். இந்த மசாலாங்களோட வாசனை மிக்சே இல்லை, கடிச்சு போட்டோம், இதெல்லாம் தண்ணி எதுவுமே இல்லை, உப்பு. ஆனால் அதுவும் சேர்ந்து அந்த எப்படி சொல்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு தேவைக்கு அளவான உப்பு, உப்பை போட்டு ஒரு கிண்டு கிண்டு இங்கே பாருங்க. இப்போ இதுலையே பாருங்கள் நல்லா ஜூஸ் இறங்கி இருக்கு பாருங்க. இந்த சிக்கன் ரொம்ப தண்ணியாக போடுவோம், சிக்கன் நம்ம பிழிஞ்சு தான் போடணும். இந்த வெங்காயம் போட்டிருக்குல்ல நம்ம அதோட தண்ணி தான் அரைச்சது, இஞ்சி பூண்டு மிளகு பச்சை மிளகு இந்த கறி மசாலா. அப்போ வாசனை துவைக்குது, ஆசைப்படுத்துகிறேன்னா என் பொண்ணுங்கள்லாம் ஏற்கனவே ஒன்று ஒன்று பார்த்துட்டு திட்டுறாளுங்க. நான் தான் சொன்னால எனக்கு பொம்பளை பிள்ளை இல்லை, அதனால் நாங்கள் குத்துன இருக்கிற இடத்துலலாம் பசங்களெல்லாம் பொண்ணுங்க மாதிரி தான், நாங்கள் இருந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் பொண்ணுங்க எல்லாருமே எனக்கு பொண்ணுங்க தான். அதனால் எல்லோரும் ஃபோன் பண்ணி என்னம்மா நல்ல நல்லதாக பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்குது, நீங்களும் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கேன். பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம், இதில் வேறு எந்த மசாலாவும் இல்லை. அஞ்சு நிமிஷம் அம்மா மூடி வைக்கிறேன், வேகட்டும். இதில் இன்னும் தண்ணியெல்லாம் ஒன்றும் இல்லை, மறு மூடி வச்சது ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும். நிமிஷம் ஆயிடுச்சு, அம்மா சிம்மிலே வைக்கல, ஸ்டவ் ஃபுல்லாக தான் எரியுது. அப்படியே மஞ்சா சிகப்பு பச்சா எப்படி வந்துருக்கு பாருங்க, எண்ணெய் எவ்வளோ ஊற்றுனேன் பாருங்க, கொஞ்சம் எண்ணெய் தானே ஊற்றிருந்தேம்மா. இதை பாருங்க வாசனை பூக்குது, இந்த கருவேப்பிலை எல்லாம் சாப்பிட்ருக்கணும், தூங்கி போட்டுறாதீங்க. அந்த சிக்கனில் அந்த கருவேப்பிலையோட ஜூஸ் எல்லாம் இறங்கி இருக்கும், ஆனால் அதை சாப்பிடணும். கருவேப்பிலை சாப்பிட்றது மென்று நல்லா கருவேப்பிலை சாப்பிடுங்க, முடியெல்லாம் நல்லா வளரு, கண்ணுக்கெல்லாம் நல்லது. அம்மா எண்ணெய் செஞ்சு காமிக்கிற பாருங்க, இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதில் பண்ணி அம்மாவுக்கே எச்சி ஊறுது, ஓகேவா. எல்லோரும் திட்டாதீங்க, செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், இல்லாட்டி வீட்டுக்கு வாங்க.
அஞ்சு நிமிஷம் தானே, 5 நிமிஷம். அதுவும் அம்மா ஃபுல்லாக வச்சுட்டு போயிட்டேன், மறந்துட்டேன். இதை பாருங்க, ரொம்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுது. அப்படியே சிக்கன் இப்படி இருக்கணும். இல்லை காலே எல்லாமே இருக்குது, அப்பா அப்படியே தான் வாங்கிட்டு வந்தார். சிவருது என் பிள்ளைங்க வாயில், என்ன பண்ணுறது, எல்லாரும் வாங்க என்னைக்கு வரீங்கன்னு சொல்லுங்கள், செஞ்சு வச்சிடுறோம். ஒரு அழகு சமைக்கிறடா எப்படி இருக்குது, செய்யுங்க, செஞ்சு சாப்பிட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் அம்மா பார்க்குறது செம்ம டேஸ்டாக இருக்கும், அது ரொம்ப சூடாக இருக்கும். நாம் ஒரு பீஸ் எடுத்து கையில் கட்டுறேன் பாருங்க, மொத்தமே சூடுதா, பரவாயில்ல, தவறு நல்லா தெரிச்சு பாருங்க. இது மேலே எப்படி ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பிள்ளைங்கெல்லாம் திட்டுவாளுங்க, என்னால் கொஞ்சமாக ஒரு பீச் எடுத்து சாப்பிட்டேன், பத்த தாய் சோறு போடுவாங்க, என்ன பண்ணுறது, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அம்மாவுக்கு. ஓகே, ஐயடா சொல்லுங்களேன், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.